हाय फ्रेंड्स, இன்னைக்கு நாம ரொம்ப சாஃப்ட்டான ஆப்பம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியை பார்க்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனல் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃப சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் டச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனே உங்க நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்து அதில் நான் 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். 2 கப் பச்சரிசிக்கு 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் 2 கப் பச்சரிசி, இது கூட 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்திருக்கேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்திருக்கேன். உளுந்து இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா தான் ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கழுவி எடுக்கணும். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கணும். 5 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது ஒரு 5 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 5 மணி நேரம் ஆயிருக்கு. நல்லா அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்திருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். நீங்கள் வந்து சாதம் சேர்க்கலாம், இல்லை பழைய சாதம் வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம், அதுவும் நல்லா சாஃப்டாக தான் வரும். இப்போ இந்த 1 கப்பை இது கூட அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். இப்போ இது நல்லா கலந்துடலாம். நான் இதை மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணி தான் அரைக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டரில் வேணாலும் அரைக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது நீங்கள் ஐஸ் வாட்டர் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஜார் வந்து சூடாகாமல் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நான் 3 ஷிஃப்டாக போட்டு அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சிரும். நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ எல்லா மாவையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா இதாக கலந்துட்டு வைக்கணும். இந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கலந்து வைக்கும்போது மாவு உங்களுக்கு நல்லா புளிச்சிரும். இப்போ இது ஒரு மூடி போட்டு இது ஒரு 10 மணி நேரம் நல்லா புளிக்க வைக்கணும். 10 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இது வந்து அப்பமாக எடுத்து சுடணும். இப்போ இது ஒரு 10 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 10 மணி நேரம் ஆயிருக்கு. மாவு வந்து சூப்பராக பொழிச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்தால் தான் உங்களுக்கு அப்பம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்க்கணும். நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு அப்பம் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த மாவில் 1/2 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். தேங்காய் பால், ஈஸ்ட், பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க வேண்டாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ ஆப்பம் சுடுறதுக்கு நான் ஒரு ஆப்பச்சட்டி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு க்ளீனான டவல் வச்சு நல்லா தொடச்சிருக்கேன். இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு ஆப்பம் வந்து ஒட்டாமல் அழகாக வரும். இதை லைட்டாக இந்த மாதிரி சுற்றி கொடுத்துட்டு இதை மூடி வச்சிங்கன்னா போதும். இது ஒரு 2 நிமிஷத்துலேயே சூப்பராக குக் ஆகி வந்துடும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சாஃப்டான ஆப்பம் வந்து ரெடி ஆகிட்டு இதை மெதுவாக எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன இதே அளவில் நீங்களும் இந்த ஆப்பம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கிங் சோடா, ஈஸ்ட் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியாக நம்மளே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஆப்பம் ஊற்றும்போது மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு லூஸாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஆப்பம் ஊற்றுறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதே மாதிரி எல்லா ஆப்பமும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். நான் சொன்ன இதே அளவில் நீங்களும் இந்த ஆப்பம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஆப்பம் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ஆப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனல் குக்கிங் அண்ட் டிப்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நான் இந்த ஆப்பத்தோட சாம்பார் சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து குருமா எது வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மிக்ஸி யூஸ் பண்ணியே நம்ம ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஆப்பம் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஆப்பத்தோட தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்.